வெல்கம் டு புகிஷ் ஜோஸ்க்கு. என்ன மேக் பண்ண போறோம் அப்படின்னா, ரெட் வைன் சோப் எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்க போறோம். பொதுவாக ரெட் வைன் வந்து குடிச்சா ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி ஸ்கின்னும் பளபளன்னு ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே வந்து சோப்பா நம்ம ரெடி பண்ணா நமக்கு வந்து ஸ்கின் எப்படி பளபளன்னு ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். நிறைய ரெட் வைன் சோப்லாம் மார்க்கெட்டில் விற்கிதுங்க. ஸோ வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே வந்து கமெண்ட்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஸோ நம்மளே வீட்டில் வந்து ரெட் வைன் சோப் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ண வீடியோ புரியாமல் போக வாய்ப்பு இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெட் வைன் சோப் செய்கிறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து இந்த ரெட் வைன் சோப் பேஸு. இது வந்து அமேசான்லேருந்து வாங்கின, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ரெட் வைன் சோப் பேஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இதை நம்ம வந்து ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணுவோம். ஸோ மெல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக மெல்ட் ஆகிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறோம். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிங்கன்னா வந்து ஈஸியாக டக்கு டக்குன்னு மெல்ட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து 300 கிராம்ஸ்க்கு வந்து சோப் பேஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த மாதிரி பிளாஸ்டிக் கப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ML காட்டுற மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து ரெட் ஒயின் எடுத்துக்கிறோம். ரெட் ஒயின் வந்து 100 கிராம் சோப்புக்கு வந்து 20 ML ஊற்றினா போதும். 20 ML ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம கேஸ்ட் ஆயில் யூஸ் பண்ணுறோம், விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். அப்புறம் வந்து ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறோம், பாதாம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். இதெல்லாம் வந்து உடம்பு தேய்ச்சி குளிச்சா ரொம்ப நல்லது. ஸோ அது மாதிரி நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க, இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. இந்த மாதிரி ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டால் நம்மளோட நல்லதுக்காக தான். ஸோ கோகோனட் ஆயில், பியூர் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதான் ஆயில் ஆட் பண்ணுறோம். மெயின் வந்து ரெட் ஒயின் தான். இந்த மாதிரி பிளெண்டர் நம்ம சேனலில் மேக் பண்ணியிருக்கோம், ஹேண்ட் பிளெண்டர், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஹேண்ட் பிளெண்டர் வந்து வெளியெல்லாம் தெரியுது. ஸோ அவ்வளோ பவராக இருக்குது. இது யூஸ் பண்ண வேணா, சும்மாவே கையில் கலக்கிடுங்க. இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்துக்கிறேன், அது மேலே வந்து சின்னதாக பாத்திரம் வச்சிடுறேன். லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து ரெட் ஒயின் பேஸை வந்து மெல்ட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்துனிங்கன்னா நல்லா மெல்ட் ஆகுது. நீங்கள் வந்து டைரெக்டாக கூட நம்ம வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் இல்லைனா நார்மல் ஸ்டவ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு நான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், மெல்ட் ஆகிட்டே இருக்குது. நல்லா மெல்ட் ஆகட்டும், மெல்ட் ஆகும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா ஃபுல்லாக மெல்ட் ஆகணும். இப்போ வந்து நம்ம வந்து டைரெக்டாக வச்சிடலாம். நீங்கள் வந்து நார்மல் ஸ்டவ்வில் வைக்கிறீங்கன்னா ஸோ அந்த மாதிரி வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஆயில் எல்லாம் ரெட் ஒயின் எல்லாம் ஊற்றியாச்சு. ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம். ஆயில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறோம். ஆயில் எவ்வளோ ஊற்றுறீங்களோ அவ்வளோக்குள்ள ரொம்ப நல்லது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து பொங்கி வரும். ஸோ ஓகே, ரெடி ஆயிடுச்சு. சிலிக்கான் சோப் மோல்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த மோல்டு பாக்ஸஸில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சோப் பேஸ் வந்து அதில் நம்ம வந்து ஆட் பண்ணும் போது மறுபடியும் கட்டி ஆகி எடுக்கும் போது வந்து அந்த சிலிக்கான் மோல்டில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணுறோம். கேர்ஃபுல்லாக வந்து மோல்டில் வந்து சோப் பேஸை ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிக்கும், தக தகன்னு கொதிக்கும். நல்லா ஹீட்டாக இருக்கும் சோப் பேஸ் வந்து, மெல்ட் ஆகிருக்க சோப் பேஸ் வந்து. இந்த மாதிரி வந்து நம்ம 300 கிராம்ஸுக்கு மேலேயே இருக்குது நம்மக்கிட்ட வந்து சோப் பேஸு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி சின்ன கப்புலையும் ஊற்றி வச்சு இதை வந்து இதையும் நம்ம வந்து சோப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். சோப்புக்கு மேலே வந்து ஆல்கஹால் சானிடைசர் வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம். அப்போ தான் வந்து அந்த பபுள்ஸ்லாம் ஓரமாக போகும். இந்த மாதிரி நீங்கள் வெளியே எடுத்துடலாம். குறைஞ்சது ஒரு 2 hours ஆச்சு. நம்ம வந்து சோப்பை வந்து ட்ரையாக விடணும். ஓகே, வந்து 2 hours கழித்து பார்க்கலாம். ஓகே, சோப்பு ட்ரை ஆகிடுச்சு. மோல்டுலேருந்து வெளியே எடுத்துக்கலாம். சோப்பை வந்து மோல்டுலேருந்து வெளியே எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னாவே தெரியும், கொஞ்சம் பார்த்து பக்குவமாடுங்க. இப்போ சோப்பு ரொம்ப அழகாக வந்திருக்கு. சோப்பு சூப்பராக இருக்குது, வேறு லெவலாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி அழகாக கேக் மாதிரி வெளியே வருது, ரொம்ப அழகாக இருக்குது. சோப் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குது, நல்லா நுர வருது பாருங்கள். இந்த சோப்பில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்க ஆயில் ஸ்மெல் தான் வருது, ஆல்மண்ட் ஆயில் ஸ்மெல் தான் ஓவராக வருது. இந்த ஒயின் ஸ்மெல்லே வரல. ஓகே, ஹேண்ட் வாஷ் பண்ணியாச்சு, நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரெட் ஒயின் சோப் ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.